செய்திகள் இன்னும் இரண்டு வாரங்களில் நடக்க இருக்கின்ற குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கு எப்படி படிப்பது பொது தமிழில் முக்கியமான பிரிவுகள் என்னென்ன முக்கியமான பதினைந்து கேள்விகள் என்னென்ன மேலும் இருக்கின்ற நேரத்தை எவ்வாறு பயன்படுத்தி இந்த போட்டி தேர்வில் வெல்வது என்பது குறித்து விளக்குகிறார் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் போட்டி தேர்வு பயிற்றுனர் அரசு அதிகாரியாக துடிக்கும் அத்தனை மாணவர்களுக்கும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் கலைஞர் செய்திகளின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் வரக்கூடிய இன்னும் இரண்டு வாரத்தில் இந்த குரூப் இருக்குங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க இந்த வீடியோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வேகன்சியோட இந்த ஒரு எக்ஸாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க இதுல முதல் கட்ட தேர்வுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேரை வந்து தேர்வு செய்வாங்க அப்ப நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர்ல ஒரு ஆளா இருந்தா போதும் நம்ம பிலிம்ஸ் ஈஸியா பாஸ் ஆகலாம் அப்ப இந்த பிலிம்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு மாதங்கள் படிச்சுட்டேன் இந்த கடைசி இந்த பதினான்கு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஸோ ஃபர்ஸ்டு இந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் இருக்கட்டும் நமக்கு மார்க்கை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அப்போ இந்த புது தமிழில் நீங்கள் நூறுக்கு கட்டாயமாக அனைவரும் தொண்ணூற்றி ஐந்து மார்க்குக்கு மேலே வாங்க வேண்டும் அப்போ இந்த தொண்ணூற்றி ஐந்து மார்க்கு மேலே எப்படி சார் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வரியா நீங்க படிச்சிருப்பீங்க இப்ப இந்த பதினான்கு நாட்கள் ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ண போறீங்க ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிற மாதிரி இந்த ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்க ஒரு ரீடிங் விட போறீங்க அவ்வளவுதான் மாதிரி எதுவுமே வேண்டாம் அடுத்தது பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு சார் நான் லெவன்த்து டுவெல்த் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சார் இந்த பதினான்கு நாட்களை நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தால் நீங்கள் படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதுமானதாக இருக்கும் சார் நான் லெவன்த் டுவெல்த் புக்கே தொடல ஒன்றும் பிரச்சனையே இல்லை லெவன்த் டுவெல்த் ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு உரைநடை தமிழ் ஆசிரியரை பற்றி கண்ணன் கொடுத்துருப்பாங்களா அதை பாருங்க அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்ணன் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதுமானதாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி தேர்வுல பாத்தீங்கன்னா பத்து கேள்விகள் லெவன்த் டுவெல்த்ல இருந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை படிங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க புதிய பாடத்திட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது கேள்விகள் கேட்பாங்க அந்த எண்பது கேள்விகள்ல இருபத்தி ஐந்து கேள்விகள் உங்க ஒன்பதாம் வகுப்பு புத்தகம் மற்றும் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க பத்து கேள்விகள் லெவன்த் டுவெல்த் புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய இருபது கேள்விகள் ஆறாம் வகுப்பு புத்தகம் ஏழாம் வகுப்பு புத்தகம் எட்டாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய பதினைந்து கேள்விகள் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு படிக்காம போனா கூட போதும் ஈஸியா பாஸ் ஆகலாம் அது எப்படி சார் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடை கொடுத்துருவாங்க அந்த விடைக்கு ஏற்ற சரியான வினா இது அப்படின்னு கேட்பாங்க ஒரு சொல் கொடுத்துருவாங்க அந்த சொல்லுடைய எதிர்ச்சொல் எது அவங்க கேட்பாங்க அல்லது அகர வரிசை படுத்துக இப்படி பேசிக்கா எல்லாராலையும் விடை அளிக்கக்கூடிய ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எண்பது மார்க் உங்க கையிலங்க இந்த எண்பது மார்க்கை எல்லாருமே எழுதிடுவாங்க இந்த குரூப் டூ டூ ஏ படிக்கிற அத்தனை மாணவர்களும் எண்பது மாணவர் எண்பது மதிப்பெண்கள் நிச்சயமாக எடுத்துருவாங்க ஆனா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு மார்க் யாரு வாங்குவா அந்த பதினஞ்சு மார்க் தான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்க கூடியது அப்ப இந்த பதினஞ்சு மார்க் நீங்க வாங்கணும் அப்படின்னா கட்டாயமாக பழைய புத்தகங்கள் படிச்சுதான் ஆகணும் அப்ப பழைய புத்தகம் எப்படி சார் படிக்கிறது நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லையே ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பழைய புத்தகத்துல நைன்த் டென்த்து தெளிவா படிங்க நைன்த் டென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்க சிலபஸ்ல என்ன இருக்கும் புக்கு ஃபுல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க பிறகு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுல உங்கள் சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் அதாவது உணவே மருந்து கட்டாயம் பார்க்கணும் ஏன்னா எல்லா எக்ஸாம்லையும் உணவே மருந்துங்கிற இருந்து ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் செய்யுள் பகுதி இந்த சீவக சிந்தாமணியா இருக்கட்டும் கம்பராமாயணமாக இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யுள் பகுதிகளை ஜஸ்ட் லாஸ்ட் டைம் ரிவிஷனா பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு ஒரு பதினைந்து கேள்விகள் உங்க கையில வந்துடும் அப்போ இதை நீங்க படித்தாவே போடும் தொண்ணூத்தி ஐந்து கேள்விகள் உங்கள் கையில் இருக்கு சார் எனக்கு அந்த அஞ்சு மார்க்கும் வேணும் சார் அந்த அஞ்சு மார்க்கையும் என்னால விட மனசு வரலை அப்படிங்க நினைச்சீங்கன்னா டக்குனு ஸ்பெஷல் தமிழுக்கு போயிடணும் சிறப்பு தமிழ் சார் நான் இது வரைக்கும் சிறப்பு தமிழ் புத்தகத்தை கையில எடுத்தே படிக்கல சார் பரவாயில்ல இந்த கடைசி பதினாலில் வெறும் ரெண்டே ரெண்டு லெசன் வெறும் ரெண்டே ரெண்டு லெசன் மட்டும் நீங்க சிறப்பு தமிழ்ல படிச்சா போதுமானதாக இருக்கும் ஏன்னா போன குரூப் ஃபோரில் கேட்ட நான்கு வினாக்களுமே நான் சொல்லக்கூடிய அந்த இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்ப பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்துல முதல் பாதம் அதாவது கவிதை இயல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல இந்த சங்க இலக்கியங்களை பற்றி சின்ன சின்ன நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க ஃபுல்லா படிக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த சங்க இலக்கியங்கள் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதுமானதாக இருக்கும் அடுத்த லெசன் கதை இயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் நீங்க ஃபுல்லா படிக்கணும் அவசியமே இல்லை சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் ஆசிரியர்கள் அதை மட்டும் பார்த்தாவே போதுமானதாக இருக்கும் அந்த ஐந்து கேள்விகளும் உங்க கையில வந்துடும் அப்ப ஸ்பெஷல் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க டுவெல்த்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும் இருக்குங்க தமிழ்ல தாராளமாக தொண்ணூத்தி ஐந்து கேள்விகளுக்கு மேல உங்களால விடையளிக்க முடியும் அடுத்து ஓகே சார் நான் தமிழ்ல தொண்ணூத்தி ஐந்து மார்க் வாங்கிட்டேன் அடுத்து அடுத்து எதுக்கு சார் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிதம் அதாவது மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் கொடுத்திருப்பாங்க அந்த இருபத்தி ஐந்து கேள்விகளுக்கு கட்டாயமாக அனைவரும் இருபத்தி ரெண்டு மார்க்குக்கு மேல வாங்க முடியும் சோ நான் ஸ்கூல்ல எனக்கு மேக்ஸே வராது சார் நான் என்ன சார் பண்றது ஒன்னும் பயப்பட வேண்டாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சே டாபிக் தான் அந்த பதினஞ்சு டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்பாங்க அப்போ இப்போ போயிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் போய்ட்டு ரெஃபர் பண்ண முடியாது அப்போ அந்த இருபத்தி ஐந்து கேள்விகள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாம்ஸ் கிட்ட ஒரு எட்டுல இருந்து ஒன்பது எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட இரு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இருபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க அந்த கேள்விகள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க முக்கியமாக ஃபார்முலா அதாவது மென்சுரேசன் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்கும் அளவியல் அந்த அளவியலில் மொத்தமே ஒரு பதினெட்டுல இருந்து இருபது ஃபார்முலா இருக்கும் அதில் பத்தே பத்து ஃபார்முலா படிங்க அந்த பத்து ஃபார்முலா படிச்சிக்கிறீங்க வட்டி கூட்டு வட்டி ஸோ இந்த சிலபஸில் இருந்து அவருடைய ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும் அப்போ நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது எட்டு தேர்வுகள் நடைபெற்றிருக்கும் அந்த எட்டு தேர்வுகளில் இருந்தும் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க இதை நீங்கள் பார்த்தாவே போதும் மேக்ஸில் தாராளமாக இருபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் வாங்கிக்கலாம் அடுத்து எழுபத்தி ஐந்து மார்க் உங்களுக்கு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருந்து தான் கேட்பாங்க அப்போ இந்த எழுபத்தி ஐந்தில் நீங்கள் ஐந்துல நீங்க மார்க் வாங்கினா போதும் ஜஸ்ட்டு முப்பத்தி ஐந்து மார்க் தமிழில் ஒரு தொண்ணூற்றி ஐந்து மார்க்கு மேக்ஸில் ஒரு இருபத்தி ரெண்டு மார்க்கு ஜிஎஸ்ல ஒரு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது மார்க் நீங்க வாங்கிட்டு நீங்க வாட்ட வீட்டில் கால் மேலே கால் போட்டு மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா கட் ஆஃப் கட்டாயம் அதுக்குள்ளாக தான் வரும் அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு சார் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலிட்டி ஸோ பாலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் ஒன்றுல இருந்து ஐம்பத்தி ஒன்று ஏ வரைக்கும் தெளிவாக படிச்சிக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு அதிகாரியோட டியூட்டிஸ் அவருடைய டியூட்டிஸ் என்னது அவருடைய பவர் என்னது ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட் அவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆர்டிகல் சொல்கிறாங்க என்ன சரத்தில் சொல்கிறாங்க அவருடைய அதிகாரம் என்னது அவரால் என்னென்னலாம் பண்ண முடியும் என்னென்னலாம் பண்ண முடியாது சேம் அதே மாதிரி கவர்னர் அதே மாதிரி சிஎம் ஸோ இந்த மாதிரி டியூட்டிஸ் நீங்க தெளிவா பாத்துக்கிட்டாவே போதும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பன்னெண்டுல இருந்து பதினைந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குங்க அதனால பாலிட்டிய தரவாயிருங்க சோ அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைனுக்கு கொடுக்கணும் சார் யூனிட் எயிட்னா என்ன சார் நான் படிக்கணும் அப்படின்னா தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அதாவது பாளையக்காரர்கள் அப்ப இந்த பாளையக்காரர்களை பத்தி நீங்க படித்து வச்சுக்கணும் இது உங்க எட்டாம் வகுப்பு புத்தகத்திலே தெளிவா கொடுத்திருப்பாங்க பாளையக்காரர்கள்னா யாரு அவங்க யார் யார் என்னென்ன போர்லாம் செஞ்சிருக்காங்க அவங்க அதை பார்க்கணும் ஸோ அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் பாட் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் எயிட்ல தான் ஆகும் நீங்கள் எல்லாமே ஜென்ரல் தமிழ்ல படித்த எல்லாமே உங்களுக்கு யூனிட் எயிட்ல கட்டாயமாக உதவுங்க அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா டுவெல்த் எதிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் சொல்லியிருந்தேன் ஏன்னா அது முழுக்க முழுக்க தமிழ் லிட்ரேச்சர் சார்ந்த பாடம் தான் அப்போ நீங்க அதை படித்தாவே போதும் யூனிட் எயிட்டும் கவர் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் நைன் யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்கக்கூடிய வினாக்களை விட கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் அதிக வினாக்கள் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி எட்டு மாதங்கள் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கியமான திட்டங்கள் முக்கியமான செய்திகளை நீ எடுத்து படித்தாவே போதுமானதாக இருக்கும் அதில் இருந்து பத்துல இருந்து பன்னெண்டு கேள்விகள் அதாவது யூனிட் நைன் எக்கனாமி கரண்ட் அபேர்ஸ் இந்த மூணையுமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினைந்துல இருந்து பதினெட்டு கேள்விகள் கேட்பாங்க போதுமானதாக இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல தாராளமாக முப்பது மதிப்பெண்களுக்கு மேல வாங்கலாம் இதை தவிர்த்து நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ராவா ரிவிசன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பத்தாம் வகுப்புல அந்த சமய புத்தளிச்சு இயக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஐந்து ஹிஸ்ட்ரி பாடங்கள் இருக்கும் அதை படிங்க பத்தாம் வகுப்பு ஜியாகிரபிய படிங்க எட்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் மற்றும் கல்வி வளர்ச்சியை படிங்க இதை மட்டும் நீங்க படிச்சிட்டு போனாவே போதும் ஜெனரல் ஸ்டடிஸ்லையும் தாராளமாக நாற்பது கேள்விகளுக்கு மேல உங்களால விடையளிக்க முடியும் அதனால எக்ஸாம் நினைச்சு யாரும் பயப்படாதீங்க ஏன்னா கடந்த ஆறு மாதங்களாக நீங்க என்ன படிச்சீங்களோ எதை படிச்சீங்களோ அதுல இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்பாங்க அதனால எக்ஸாம் நினைச்சு யாரும் பயப்படாதீங்க எக்ஸாம் நீங்க படிச்ச பார்த்த கேள்விகள் தான் கேட்பாங்க ஒருவேளை ஒருவேளை சார் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க என்னால் அதனால் பதிலளிக்க முடியல படிக்கவே இல்லை அப்படின்னு கொஸ்டினை பார்த்து பயப்படாதீங்க அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலையா பரவாயில்ல விட்டுருங்க அந்த நாலு ஆப்ஷன்ல கட்டாயம் உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த ஆப்ஷன்ல இருந்து எது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத யூகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ கட்டாயம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆப்ஷன் வராதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனும் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த ரெண்டு ஆப்ஷனாக பாருங்கள் உங்களுடைய மனது உள் மனது எது விடையாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுதோ அதை ஆன்சராக போட்டுருங்க ஏன்னா நம்மளுடைய உள் மனதுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது ரெண்டு கொஷினை பார்த்தோன்னே இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனது ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா அதை நீங்கள் சரியாக போடுங்க ஓகேங்களா இது வந்து மாயமோ மந்திரமோ கிடையாதுங்க இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த எல்லா ஸ்டோரேஜும் உங்கள் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அதை பார்த்த உடனேயே இந்த கேள்விக்கான விடையாக இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூளையே அந்த விடையை காண்பிக்கும் அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கிறேங்க அதே மாதிரி உங்களுக்கு மறக்கக்கூடிய கன்டென்ட் அது ஃபார்முலாவாக இருக்கட்டும் அது தமிழில் பார்ட் பியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளாக இருக்கட்டும் அல்லது திருக்குறளாக இருக்கட்டும் எதுலாம் உங்களுக்கு நீங்கள் மறக்கும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி படிங்க நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு பத்தில் இருந்து இருபது பக்கங்கள் நீங்கள் எதெல்லாம் மறப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் படிங்க படிச்சுட்டு போய் தூங்கிடுங்க ஆட்டோமேட்டிக்காக நைட்டு உங்கள் பிரெயின் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும் நைட்டு தூங்கி நீங்கள் தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததான் அப்படியே உங்கள் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கிறீங்களா அதிகாலையில எந்திரிச்சு நைட் நீங்க என்ன படிச்சிங்களோ அதை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேங்களா அப்ப மறப்பதை சரி செய்யக்கூடிய ஒரு மந்திரமே இதுதான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி படிக்கணும் காலையில கண் விழிச்சோன்னா நைட் என்ன படிச்சிங்களோ அதை நீங்க படிக்கணும் ஓகேங்களா

கேள்விக்கான விடையை உங்கள் வினாத்தாலே ஒரு புள்ளி வைங்க அப்ப ஃபஸ்ட்டு கேள்வி கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் எல்லாருக்குமே தெரியும் கம்பர் தான் எல்லாருமே கம்பர்னு போட்டுருவீங்க ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஃபஸ்ட் கேள்வி கொடுத்துருப்பான் அதை அப்படியே படிச்சிருப்பாங்க ரெண்டாவது கேள்வி பெரிய புராணத்தை ஏற்றியவர் யார் அப்படிங்கறதுக்கு பார்ப்பாங்க அவன் படிச்சது கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் ஆனா அவன் பிரெயின் என்ன யோசிக்கும்னா பெரிய புராணத்தை எழுதியவர் யார் அப்ப உடனே கம்பராமாயணத்தை எழுதியவர் யாரா சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை மாத்தி போட்டுருவாங்க சோ இந்த மாதிரி மிஸ்டேக்கை யாரும் பண்ணாதீங்க அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆன்சரை நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ல டாட் வச்சு மார்க் பண்ணுங்க ஒவ்வொரு பதினைந்து கேள்விகளுக்கு பிறகு அது நீங்க ஓஎம்ஆர் சீட்ல நீங்க மார்க் பண்ணா போதுமானதாக இருக்கும் அதுக்காக இருநூறு கேள்வியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் யாரும் மார்க் பண்ணாதீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க முதல் இருபது கேள்வி கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணுறியா உடனே ஓஎம்ஆர் சீட்டில் அதை மார்க் பண்ணிடுங்க அடுத்த இருபது கேள்வி அப்படியே ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் மார்க் பண்ணாவே போதுமானதாக இருக்கும் இந்த மேனுவல் மிஸ்டேக் கட்டாயமாக எல்லாருக்குமே தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் சார் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் பண்ணணுங்கிற பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் எளிதாக தெரிந்த விடைகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்களா பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அதான் எளிதான கேள்வி அப்போ பார்த்த உடனே ஆன்சர் தெரியக்கூடிய கேள்விகளை டக்கு டக்குன்னு மார்க் ஸ்டேட் பண்ணிட்டே வாங்க ஸோ அதுக்கப்புறம் இல்லை சார் ஒரு கேள்வியை படித்து எனக்கு கொஞ்சம் அதை யோசிக்க டைம் வேணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஒன்றரை மணி நேரத்தில் எது எதுக்கெல்லாம் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் தெரியுமோ அதை மட்டும் முதல் இரநூறு கேள்விகளுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்த இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒன்றரை மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும் அல்லது போட்டு பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும் அதெல்லாம் அடுத்த ஒன்றரை மணி நேரத்தை வச்சுக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருமே கடிகாரம் கொண்டுட்டு எக்ஸாம் ஆளுக்கு போங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த ஒரு பதினான்கு நாட்கள் என்னம்மா பண்ணணும் ஒன்றும் வேணாம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரெஷ் ஆகுங்க ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க ஐந்து மணிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கணும் காலையில் ஐந்து இருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் தமிழை வந்து இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ நான் சொன்ன மெத்தடை பேஸ் பண்ணி எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் காலையில் பத்து மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு சாப்பிடுங்க தூங்குங்க ஓகேங்களா தூங்காம யாருக்காதிங்க ஏன்னா சில பேர்லாம் தம்பி ரெண்டு எல்லாம் வீட்டுல சொல்லுவாங்க தூங்கிட்டு இருக்கேன் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதனால சாப்பிட்டு மதியம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்குங்க அதே நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருங்க நாலு மணில இருந்து அடுத்த ரெண்டு மணி நேரம் நான்கு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் கரண்ட் அஃபர்ஸ் ரெண்டு மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ போட்டு பாருங்க அதுக்கப்புறம் மாலை ஆறு மணில இருந்து இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் கணிதத்தை போட்டு பாருங்க இத பதினான்கு நாட்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் எல்லா டாப்பிக்கும் ஈஸியா ரிவிஷன் பண்ணலாங்க அதனால ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டே இருங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் ஏ லிமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார் எனக்கு படிச்சா மறந்து போகுது சார் படிச்சது மறந்து தான் நீங்க மனிதர்கள் மறக்காமல் இருந்தால் எல்லாருமே ரோபோ தான் ஆனால் படித்தா மறந்து தான் போகும் அதனால் யாரும் அதுக்கு வருத்தப்படாதீங்க படிக்க படிக்க தான் அந்த மறதி அப்படிங்கிறது நமக்கு மறக்காமல் இருக்கும் ஓகேங்களா அதனால ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் இயலிட்டேஷன் அதனால் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த ஒரு நாளுக்கான அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அடுத்த பதினான்கு நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணவே போகும் பதினைந்தாவது நாள் உங்களோட எக்ஸாமில் எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும் அனைவரும் அரசு அதிகாரியாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த வாரம் பல்வேறு அரசு துறைகள்ல காலியாக இருக்கிற வேலை வாய்ப்புகளை பத்தி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் அண்டில் தன் இட்ஸ்